ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், தேங்காய், புளிக்கரைசல். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது சுவை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கடுகையும் சேர்த்து பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இதோட தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் கலரி விட்டுக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா கலவையை சேர்த்துக்கிடுவோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், இதை வந்து பச்சையாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கலவையை சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். நான் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2-2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட சுவையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் கலரி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வரும்போது புளி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு புளிப்பு அதிகமாக இருந்தால் சுவை நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் புளி என்னோடய புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு புளி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன்களை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இறக்க போகும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா இன்னும் சுவை கொடுக்கும். நல்லெண்ணெயும் ஆப்ஷனல் தான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.